கோவைக்கு வருகை தந்த அமைச்சர் முத்துசாமிக்கு நன்றி தெரிவித்த ரியல் எஸ்டேட் துறையினர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோரிக்கையை ஏற்று மனை வரன்முறை சட்டத்தை மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிப்பு செய்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவைக்கு வருகை புரிந்த தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமியை சந்தித்து ஃபேரா அமைப்பின் தேசிய துணைத் தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழாவில் அவ்வமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி, விழாவில் கலந்து கொண்ட தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் மனை வரன்முறை சட்டத்தை நீடிக்க கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் அவரின் கோரிக்கை ஏற்று அமைச்சர் முத்துசாமியின் முயற்சியால் தமிழக அரசு மனை வரன்முறை சட்டத்தை 6 மாதத்திற்கு பிப்ரவரி 29, 2024 வரை நீட்டிப்பு செய்துள்ளது. இந்நிலையில் இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் முத்துசாமியை ஃபேரா அமைப்பின் தேசிய துணைத் தலைவரும் என்எல்என் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் செந்தில்குமார் தலைமையில் நன்றி தெரிவித்தனர். இதில் செயற்குழு உறுப்பினர் ஹாப்பி ஹோம் பாலசுப்ரமணி, இந்துஸ்தான் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆதவன் கருப்புசாமி, லயன் மோகன்ராஜ், ஜெயம்லான் ப்ரமோட்டர்ஸ் கண்ணன், எஸ்கேடி ப்ரமோட்டர்ஸ் செல்வகுமார் கருப்புசாமி, எஸ்கேஎம் ப்ரமோட்டர் சுரேஷ்குமார், சைன்வுட் கார்த்திக், டைல்ஸ் ப்ரோ சந்தோஷ், ASR பில்டர்ஸ் ராஜேஷ், கோவை லைஃப் டைல்ஸ் ஆனந்தராமன், திருப்பூர் சுந்தர், CGN பால்ராஜ், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரமோட்டர்ஸ் ஐயப்பன், கோவை ரவீந்திரன், லண்டன் ஸ்ரீராம், போ ரமேஷ், பெரிநாயக்கம்பாளையம் நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர்.